வணக்கம். அக்டோபர் 2021 தனுசு, அதை தொடர்ந்து மகரம் ராசி பலன்கள். முதலில் அக்டோபர் மாத கிரக நிலைகளை பார்ப்போம். மாத ஆரம்பத்தில் ரிஷப ராசியில் ராகு பகவான், கன்னி ராசியில் சூரியன், புதன், செவ்வாய், விருச்சிக ராசியில் சுக்கிர பகவான், மகர ராசியில் குரு பகவான், சனி பகவான் வக்கரகதியில் உள்ளார்கள். திருக்கணித பஞ்சாங்கம் படி இந்த மாதம் 1ஆம் தேதி கன்னியில் புதன் இருக்கிறார், 2ஆம் தேதி விருச்சிக ராசியில் சுக்கர பகவான் வருகிறார், 11ஆம் தேதி சனி பகவான் வக்கரம் நிவர்த்தி ஆகிறார், 17ஆம் தேதி சூரிய பகவான் கன்னியில் இருந்து துலாத்திற்கு செல்கிறார், 18ஆம் தேதி புதன் பகவான் குரு பகவான் வக்கரம் நிவர்த்தி ஆகிறார்கள், 21ஆம் தேதி துலாத்திற்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறார், 31ஆம் தேதி தனுசுக்கு சுக்கரன் பயிற்சி ஆகிறார். தனுசு ராசிநாதன் குரு பகவான் மற்றும் சனி பகவான் 2ஆம் இடத்தில் இருக்கிறார்கள், 18ஆம் தேதி குரு பகவான் வக்கரம் நிவர்த்தி ஆகிறார். எனவே வெகு நாட்களாக வருத்தப்பட்டு கொண்டிருந்த நீங்கள் இப்போது மகிழ்ச்சி, சந்தோஷம், புதுகுள்ளத்துடன் இருப்பீர்கள். உங்களுக்கு பணம், தனம், பொன், பொருள், வண்டி, வாகனங்கள், வீட்டுக்கு தேவையான பொருட்கள், வீடு, நிலம், சொத்து, ஆடை, ஆபரணங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. உங்களுடைய பொருளாதாரம் சிறப்பாகவும் பணவரவு அதிகமாகவும் இருந்தாலும் உங்களுக்கு செலவீனங்கள் அதிகமாக, விரயங்கள் அதிகமாக இருக்கும். எனவே உங்களிடம் உள்ள பணத்தை சுபகாரியங்களுக்கு செலவிடுதல் நல்லது. சனி 2ஆம் இடம், எனவே பேச்சு திறமையால் உங்களுடைய காரியங்களை நீங்கள் சாதித்துக் கொள்வீர்கள். ஆனால் உங்களை பற்றியான தவறான வதந்திகள் பரவலாம், கவனமாக இருக்கவும். சொத்துக்களை விற்க வாங்க லாபங்கள் கிடைக்கும். உங்கள் சொத்து டாக்குமெண்டில் உள்ள பிரச்சனைகள் தீரும். உங்களுடைய தைரியம், வீரியம், தன்னம்பிக்கை, ஞாபக சக்தி கூடும். உங்களுடைய தொழில், சுய தொழில், வேலை, வியாபாரங்கள் சிறப்பாக இருக்கும். தாய் வழி வந்த உறவு நற்பலன்கள் ஏற்படும். உங்களுடைய 5ஆம் அதிபதி செவ்வாய் 11ல் உள்ளார். எனவே திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகவும், திருமணமாகி வெகு நாட்களாக குழந்தை இல்லை என்று வருந்தி கொண்டிருந்த தம்பதியருக்கு குழந்தை கிடைக்கவும், காதலில் உள்ளவர்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து திருமணத்தில் முடிவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகூலம் மற்றும் நற்பலன்கள் உண்டு. உங்களுடைய அதிர்ஷ்டத்தின் மூலமாக உங்களுக்கு பண வரவுகள் இருக்கும். அரசியல், பொதுத்துறை, கலைத்துறை மற்றும் விளையாட்டு துறையில் உள்ளவர்களுக்கு வாழ்க்கை தரம் சிறப்பாக இருக்கும். உங்களுடைய இஷ்ட தெய்வம், குல தெய்வம் போன்றவற்றால் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படும். நீங்கள் கடன் கொடுப்பது, வாங்குவது, ஜாமீன் போடுவதை தவிர்த்தல் நல்லது. உங்களுடைய 6ஆம் அதிபதி சுக்கிரன் 12ல் உள்ளார். ராகு 6ஆம் இடத்தில் இருக்கிறார். வேலையில் நற்பலன்களும் கெடுபலன்களும் உண்டு. வேலையில்லாதவர்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு உண்டு. வேலையில் உள்ளவர்களுக்கு வருமான உயர்வு, பதவி உயர்வு கிடைக்கலாம். ஆனால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம். போட்டி தேர்வுகளில் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு லோன் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. 6ஆம் இடத்தில் ராகு. கணவன் மனைவிக்கிடையே சண்டை சச்சரவுகள் இருக்கும். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருத்தல் வேண்டும். 12ஆம் இடத்தில் கேது சுக்கிரன், எனவே மருத்துவத்திற்கு அதிக செலவு செய்ய வேண்டியிருக்கும். உங்களுடைய 8ஆம் அதிபதியாக சந்திரன், எனவே ஒழுக்கத்தில் கவனம் தேவை. 9ஆம் அதிபதி சூரியன் 10ல், எனவே தெய்வத்தின் அனுகூலம் முழுமையாக உண்டு. நீங்கள் மேற்படிப்பு படிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. வெளிநாட்டு விஷயங்கள் உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்கும். வெளிநாட்டு பயணத்தின் மூலமாக உங்களுக்கு நற்பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உள்ளது. இந்த மாதம் மத்தியில் உங்களுடைய 11ஆம் இடத்திற்கு சூரிய பகவான் வருகிறார். எனவே உங்களுடைய கனவு, கற்பனை, எண்ணம், ஆசை, அபிலாசை போன்றவைகள் பூர்த்தி ஆவதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு. மூத்த சகோதர சகோதரிகளால் நற்பலன்களும், நண்பர்கள், புதிய நண்பர்கள் மூலமாக மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகூலம் கிடைக்கும். உங்களுக்கு உங்களை அறியாத மனமாற்றத்தால் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படும். உங்களுடைய 12ஆம் இடத்தில் கேது சுக்கிரன், எனவே நீங்கள் தனிமையை தவிர்த்தல் நல்லது. புதிய முதலீடுகள் செய்வதால் தேவையில்லாத விரயங்களை தவிர்க்கலாம். பரிகாரம், நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் சிவபெருமான், விநாயகர், முருகர் மற்றும் பிருத்திங்கிரா தேவி. அடுத்தது மகர ராசி பலன்களை பார்ப்போம். மகர ராசிநாதன் சனி பகவான் உங்களுடைய ராசியிலேயே சஞ்சரிக்கிறார். இந்த மாதம் 11ஆம் தேதி சனி பகவான் வக்கரம் நிவர்த்தி அடைகிறார், 18ஆம் தேதி குரு பகவானும் வக்கரம் நிவர்த்தி அடைகிறார். இவர்கள் இருவரும் உங்களுடைய ஸ்தானத்தில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எனவே உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகூலம்,
இருந்து கொண்டே இருக்கும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வம் போன்றவற்றால் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படும். உங்களுடைய பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும். பணம், தனம், பொன், பொருள், வீடு, நிலம், சொத்து, வண்டி, வாகனங்கள், வீட்டுக்கு தேவையான பொருள்கள், ஆடை ஆபரணங்கள் போன்றவை உங்களை வந்து சேரும். உங்களுடைய சிறந்த பேச்சு திறமையால் நீங்கள் உங்கள் காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். உங்களுக்கு வருமானங்கள் அதிகமாக இருந்தாலும் பண விரயங்களும் உண்டு. சனி பகவான் உங்களுடைய மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆரம்பத்தில் சில தடைகள் இருந்தாலும் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியில் முடியும். உங்களுடைய உங்களின் குழந்தைகளுடைய கல்வித்தரம் சிறப்பாக இருக்கும். எதிர்பாராத பயணத்தால் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படும். உங்களுடைய உறவுகள், உடன் பிறப்புகள், சமுதாயத்தில் உள்ளவர்களால் உங்களுக்கு கெடுபலன்கள் ஏற்படலாம். உங்களுடைய தொழில், சுய தொழில், வேலை, வியாபாரங்கள் சிறப்பாக இருக்கும். சொத்துக்கள் வாங்குவது, விற்பது லாபகரமாக அமையும். சொத்தில் உள்ள டாக்குமெண்ட் பிரச்சனைகள் தீரும். உங்களுடைய நான்காம் அதிபதி செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடத்தில் உள்ளார். பிறகு பத்தாம் இடத்திற்கு செல்கிறார். உங்களுடைய உயர்கல்வி சிறப்பாக இருக்கும். தாய் தாய் வழி வந்த உறவுகளால் நற்பலன்கள் ஏற்படும். உங்களுடைய ஐந்தாம் அதிபதி சுக்கர பகவான் பதினொன்றில் உள்ளார். ஐந்தாம் இடத்தில் ராகு உள்ளார். உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகூலம் இருந்து கொண்டே இருக்கும். நீங்கள் உழைக்காமலேயே உங்களுக்கு அதிர்ஷ்டத்தின் மூலமாக பண வரவுகள் ஏற்படலாம். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நடக்க வாய்ப்பும், திருமணமாகி குழந்தை இல்லாத தம்பதியருக்கு குழந்தை கிடைக்க வாய்ப்பும், காதலில் உள்ளவர்களுக்கு காதலில் வெற்றி கண்ட திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பும் உள்ளது. கலைத்துறை, பொதுத்துறை, அரசியல் துறை, விளையாட்டு துறையில் உள்ளவர்களுக்கு வாழ்க்கை தரம் சிறப்பாக இருக்கும். உங்களுடைய ஐந்தாம் இடத்தில் ராகு பகவான். எனவே உங்களுக்கு ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு இருக்கும். இஷ்ட தெய்வம் குல தெய்வங்களால் நற்பலன்கள் கிடைக்கும். ஆறாம் அதிபதி புதன் ஒன்பதில் உள்ளார். வேலையில் இடமாற்றங்கள் ஏற்படலாம். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும். இந்த மாதம் பதினேழாம் தேதிக்கு பிறகு நீங்கள் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. நீங்கள் தேவையில்லாமல் கடன் வாங்குவது, கொடுப்பது, ஜாமீன் போடுவதை தவிர்த்தல் நல்லது. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உங்களுக்கு வழக்குகள் ஏதேனும் இருந்தால் அதில் வெற்றி காண்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. எட்டாம் இடத்து அதிபதி சூரியன் ஒன்பதில் உள்ளார். அரசு அதிகாரிகளிடமிருந்த கெடுபலன்கள் விலகி நற்பலன்கள் ஏற்படும். வெளிநாட்டு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைந்து உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்கும். சமுதாயத்தில் உள்ளவர்களிடமிருந்து உங்களுக்கு கௌரவம், அந்தஸ்து கூடும். பேரும் புகழும் கிடைக்கும். உங்களுடைய எண்ணங்கள், கனவுகள், கற்பனைகள், நினைவுகள் நிறைவேற வாய்ப்புகள் உள்ளது. உங்களுடைய பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் சுக்கிரன் கேது இருக்கிறார்கள். எனவே உங்களுக்கு அனைவராலும் மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகூலம் இருக்கும். குடும்பத்தில் புதிய வரவுகள், அதாவது குழந்தை, மருமகள், மருமகன் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. பரிகாரம், நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் சர்வேஸ்வரர், துர்க்கை அல்லது காளி மற்றும் சித்தர்கள். நன்றி.